ரீசெண்டாக ஜியோ ஏர்டெல் யூசர்ஸான 80 லட்சம் பேர் வந்து பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ இப்படி சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் என்ன என்ன காரணம் வந்து ஜியோவும் ஏர்டெலும் வந்து அவங்களோட அந்த ரீசார்ஜ் கட்டணத்தெலாம் வந்து 12-25% வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமே, நீங்கள் ஒரு ஜியோ யூசர்ஸாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 719 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பேக் போட்டிருந்தீங்கன்னா அதில் வந்து 84 நாள் வேலிடிட்டிக்கு ஒரு நாளைக்கு 2 GB அப்படின்ற ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து 719 ரூபா இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து 859 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட 140 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசார்ஜ் பேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வந்து ஜியோவில் எல்லா 1 மந்த் பேக்கேஜ், 28 நாள், 84 நாள் பேக்கேஜ், 56 இப்படின்னு சொல்லி எல்லா பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட லிஸ்ட்டெல்லாம் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஏர்டெலும் அவங்களோட ரீசார்ஜ் பேக்கோட கட்டணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிப்பா, இதனால தான் 80 லட்சம் பேர் வந்து பிஎஸ்என்எல் போயிருக்காங்களா? அப்போ பிஎஸ்என்எல் எந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க, ரொம்ப சூப்பரான ஆஃபர்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பற்றின வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஜியோ, வோடஃபோன், அதுக்கப்புறம் ஏர்டெல், பிஎஸ்என்எல் இவங்க 4 பேரோட கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து எவ்வளோ ரீசார்ஜுக்கு வந்து எவ்வளோ பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுறாங்க, எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு 28 நாள் வேலிடிட்டி எடுத்துக்கணும். 28 நாள் வேலிடிட்டி, ஒரு நாளைக்கு 1.5 GB, ஸோ அன்லிமிட்டட் வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ். ஸோ இது எந்தெந்த கம்பெனி எவ்வளோ கோட் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜியோன்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 299 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28 டேஸ் வந்து வேலிடிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி பெர் டேக்கு வந்து 1.5 GB அப்படின்ற டேட்டாவும் கொடுப்பாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ், 100 மெசேஜ்ன்றது கொடுப்பாங்க. இதே ஏர்டெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே 299 ரூபா தான் இவங்களை வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 28 நாள் வேலிடிட்டி, 1.5 GB வந்து டேட்டா, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ், 100 மெசேஜ். இதுவே வோடஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 349 ரூபா அப்படின்னு சார்ஜ் கோட் பண்ணுறாங்க. இது ஜியோ ஏர்டெலோட கம்பேர் பண்ணும்போது 50 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த 50 ரூபா எக்ஸ்ட்ராக்கு என்ன பண்ணுறாங்க வந்து அதே 28 நாள் வேலிடிட்டி தான், அதே 1.5 GB தான், அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ், மெசேஜ்ன்றது கொடுக்குறாங்க. ஆனால் வந்து 50 ரூபான்றது எக்ஸ்ட்ரா இருக்குது வோடஃபோனில். கடைசியாக பிஎஸ்என்எல் பார்ப்போம். இதில் வந்து 199 ரூபாக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 30 நாள் வேலிடிட்டி அப்படின்றது கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா அப்படின்றது கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ், அப்புறம் 100 மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த கம்பேரிசனை நீங்களே ஓவராலாக பார்த்துருப்பீங்க. ஜியோ, ஏர்டெல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக ஒரே மாதிரி தான் வந்து ப்ரைஸ்ன்றதை கோட் பண்ணுறாங்க, 299 ரூபான்னு சொல்லிட்டு 28 நாள் வேலிடிட்டி, அதே 1.5 GB டேட்டா தான். இதுவே வோடஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சேம் அதே ஃபியூச்சர்ஸ் தான், பட் அமௌண்ட்ன்றது மட்டும் பார்த்தீங்கன்னா வோடஃபோனில் எக்ஸ்ட்ரா 50 ரூபான்றது அதிகமாக இருக்கும், 399 ரூபா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கடைசியாக பிஎஸ்என்எல் எடுத்துக்கினா வந்து இது மூணுத்தோட கம்பேர் பண்ணும்போது அமௌண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, 199 ரூபா, கிட்டத்தட்ட 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 30 நாள் வேலிடிட்டியும் கொடுக்குறாங்க, 2 GB ஒரு நாளைக்கு வந்து 500 MB எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க அதோட கம்பேர் பண்ணும்போது டேட்டான்றது. அதே மாதிரி அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 1 மந்த்துக்கான பேக்கேஜ் பார்த்தோம். அடுத்து வந்து 3 மந்த், அதாவது வந்து 84 டேஸுக்கு வந்து இந்த 4 கம்பெனி வந்து என்ன மாதிரியான பேக்கேஜ் கொடுக்குறாங்கிறத பார்ப்போம். இப்போ ஜியோவில் 859 ரூபாக்கு நீங்கள் ரீசார்ஜ்ன்றது பண்ணிங்கன்னா 84 நாள் வேலிடிட்டி அப்படின்றது கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா அப்படின்றது கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ், 100 மெசேஜ் கொடுக்குறாங்க. இப்போ ஏர்டெல் பார்த்தனா வந்து ஏர்டெல் அதே 859 ரூபாக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 84 நாள் வேலிடிட்டி, 2 GB ஒரு நாளைக்கு வந்து கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ், மெசேஜ் கிட்டத்தட்ட 2 மே வந்து சேமாக தான் இருக்குது. இதுவே நீங்கள் வோடஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 GB டேட்டா அப்படின்றது கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து எவ்ரி மந்த் வந்து 2 GB வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனையும் கொடுக்குறாங்க. கடைசியாக வந்து பிஎஸ்என்எல், இதில் நீங்கள் 599 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 84 நாள் வேலிடிட்டின்றது கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 3 GB டேட்டா அப்படின்றத கொடுக்குறாங்க இந்த பேக்கேஜுக்கு. இதே வோடஃபோன் எடுத்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு
அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அதிகமாக எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். அடுத்து வந்து இதோட ஒன் இயர் பேக்கேஜ் கம்பாரிசன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஜியோவில் 3599 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 365 நாள் வேலிடிட்டின்றது கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 2.5 GB டேட்டான்றது கிடைக்கும். அன்லிமிட்டட் வாய்ஸ் அப்புறம் 100 மெசேஜ்ன்றது கொடுப்பாங்க. இதே நீங்கள் ஏர்டெல்லில் 3599 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து டேட்டா கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இவங்க வந்து பெர் டேக்கு வந்து 2 GB டேட்டான்றது கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேலிடிட்டி 365 நாள் வேலிடிட்டின்னு கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ் அப்புறம் 100 மெசேஜ்ன்றது கொடுப்பாங்க. அடுத்து வோடாஃபோனில் 3699 ரூபா கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 365 நாள் வேலிடிட்டின்றது கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா அப்படின்றத கொடுக்குறாங்க. அப்புறம் அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ், 100 மெசேஜ். அப்புறம் நான் மேலே சொன்ன மாதிரியே வந்து நைட்டு 12 AM to 6 AM வரையும் அன்லிமிட்டட் டேட்டா, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் நீங்கள் யூஸ் பண்ண டேட்டாவில் வந்து சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி மந்த் 2 GB டேட்டா தர அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் மாதிரியே இதில் கொடுத்துருக்காங்க.
கடைசியா பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் 1999 ரூபா கொடுத்து நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா வந்து 365 நாள் வேலிடிட்டது கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து 600 GB அப்படின்றத கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நாள் படி கணக்கு பண்ணி பார்த்தனா வந்து 1.5 GB அப்படின்ற கணக்கு வரும். இதுக்கு வந்து அன்லிமிட் வாய்ஸ் கால்ஸ் அண்ட் மெசேஜ் அப்படின்றதெல்லாம் கொடுப்பாங்க. கடைசியா ஒரு கன்க்ளூஷன் வருமே, இப்போ ஜியோ ஏர்டெல் ரெண்டுமே எடுத்துனா வந்து 3599 ரூபா ஒரு வருஷத்துக்கு அந்த பேக்கேஜ்ன்றது இருக்கு. பட் ஜியோல வந்து பார்த்தீங்கன்னா 2.5 GB அப்படின்ற டேட்டா கொடுக்குறாங்க. இதுவே ஏர்டெல் எடுத்துனா வந்து 2 GB தான் கொடுக்குறாங்க. 500 MB ஜியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. இதுவே வோடாஃபோன் வந்தா 3699 ரூபா இது ரெண்டு ஜியோ ஏர்டெலோட கம்பேர் பண்ணும்போது 100 ரூபா இதுல எக்ஸ்ட்ரா இருக்கு. பட் இவங்களும் அதே 2 GB டேட்டா தான் கொடுக்குறாங்க, அதே 365 நாள் தான். பட் பிளஸ் இந்த ஆட் ஆன்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க யோசிச்சு பாத்துங்க. கடைசியா வந்து பிஎஸ்என்எல் 1999 ரூபாக்கு வந்து இவங்க அந்த 365 நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு 1.5 GB கணக்கு படி வந்து டேட்டா சென்டர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் வந்து நீங்க மைண்ட்ல இருந்து வச்சுக்கலாம். ஸோ மேல பார்த்த கம்பாரிசன் எல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஸோ ஜியோ ஏர்டெல் வோடாஃபோன் இதோட கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்என்எல் எந்த அளவுக்கு ஆஃபர் சென்டர் கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் கம்மியா இருக்குன்றதெல்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க. இதனால தான் 80 லட்சம் வாடிக்கையாளர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்காங்க. அப்போ பிஎஸ்என்எல் சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட சாய்ஸுங்க. இதில் ஒரு சில விஷயங்களும் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ ஏர்டெல் ஜியோ வோடஃபோன் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இதில் 4G 5G சப்போர்ட்ன்றதெல்லாம் இருக்கு. இதுவே பிஎஸ்என்எல் எடுத்துட்டீங்கன்னா இப்போ தான் 4G சப்போர்ட்டை நாங்கள் கொண்டு வர போகிறோம், இன்னும் ஃபியூ மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4G சப்போர்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4G சப்போர்ட் வந்ததுன்னா ஒன்று கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அது வருமா இல்லைன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கு. அடுத்து ஒரு விஷயம் நான் வந்து பிஎஸ்என்எல் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருனா வந்து அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட டவர்லாம் எப்படி நெட்ஒர்க்லாம் எப்படி இருக்குது, இப்போ நல்லா இருக்கா அப்படின்ற வேறு விஷயங்களாம் வந்து நல்லா டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் சூஸ் பண்ணுறதா சூஸ் பண்ணிங்க, அதெல்லாம் உங்களோட ஆப்ஷன்ஸ். சரி ப்ரோ, ஆரம்பத்தில் பிஎஸ்என்எல் இருந்துச்சு, இப்போ திடீர்னு காணாமல் போச்சு, அது எப்படி? அது ஏன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பிஎஸ்என்எல் தான் ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் பெரிய லெவலில் இருந்தது, ஆசியாவிலே ரெண்டாவது பெரிய நிறுவனமாக பிஎஸ்என்எல் தான் இருந்தது. அவ்வளோ பெரிய நிறுவனம் எப்படி திடீர்னு இடையில காணாமல் போச்சு? ஸோ அதை பற்றியும் சொல்கிறேன். ஸோ இந்த பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கை வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் வச்சாங்க, இதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த டைமில் இந்த பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொலைத்தொடர்புலாம் அவங்களுக்கு தான் வச்சுட்டு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன்னா வந்து இந்த கம்யூனிகேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தகவலை வந்து பரிமாறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரி வந்து முன்னேறும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து அவங்க ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பிஎஸ்என்எல் ரொம்ப நல்லாவே இருந்தது, மக்கள்கிட்ட எப்படியாச்சும் இதை கொண்டு போய் சேர்த்துடணும், மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தா இதை பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரொம்ப மும்மரமாக இருந்தாங்க. அதுக்கான நிறைய நடவடிக்கைலாம் எடுத்தாங்க, மக்களும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் இன்வால்மெண்ட்டாக பண்ணி நிறைய பேர் இந்த தொலைதொடர்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆனாங்க. ஸோ இந்த சமயத்திலாம் ப்ரைவேட்லாம் உள்ளே வராங்க, அப்படி ப்ரைவேட் வரும்போது அவங்க நிறைய கவர்ச்சியான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து மக்களை வந்து பார்த்தா ஈர்க்கிறாங்க அவங்க பக்கம். அப்படி ஈர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்குது. இதை வந்து நோட் பண்ண பிஎஸ்என்எல் நிறுவனம்லாம் என்ன பண்ணுறாங்க வந்து, ஸோ இதை வந்து மறுபடியும் பலபடியும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் எந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, கவர்ச்சியான ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அவங்கள விட நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி அவங்களோட பெஸ்ட்டாக ஒரு ஆஃபர் வந்து பார்த்தோன்னா பீப்பிள்ஸ் கொடுக்குறாங்க. பீப்பிள்ஸ் மறுபடியும் வந்து பிஎஸ்என்எல் நோக்கி வராங்க, மறுபடியும் வந்து இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் பெரிய அடியாக விழுது. ஸோ பிஎஸ்என்எல் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது 2004 வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் பேசிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு, அப்படி ஒரு நிமிஷத்துக்கு பேசினீங்கன்னா உங்களுக்கு வெறும் 1 ரூபா தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆஃபருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா வந்து காலம் போக போக வந்து இந்த 2G 3G 4G இந்த மாதிரியான விஷயங்களாம் வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்லாம் எதுவுமே பிஎஸ்என்எல் இல்லை, மற்ற ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ல இருக்குது. அப்போ தான் வந்து 2019 ஜியோன்றவங்க வராங்க, பயங்கரமான அதிரடியான ஆஃபர்ஸ்ன்றதை கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நெட் அப்படின்றலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வந்து ஐடியா, டொக்கோமோ, ஏர்செல் இந்த மாதிரியான கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு விட்டே போயிடறாங்க. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக அடி வாங்கிட்டு அவங்க எல்லாருமே போயிறாங்க. இப்போ ஜியோ வந்து பயங்கரமாக இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடி கட்டி பறந்துட்டுருக்காங்க. இப்போ தெரிஞ்சிருக்கவங்களுக்கு பிஎஸ்என்எல் ஏன் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட 3G 4G அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, மற்ற கம்பெனிஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் அதை கொடுக்கும்போது வந்து மக்கள் அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியோ அந்த மாதிரி தான் வந்து அதிரடியான ஆஃபர்லாம் கொடுத்து மக்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா அவங்க பக்கம் ஈர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபீல்டில் எல்லாமே போயிட்டாங்க. இப்போ வந்து ஏர்டெல் வோடஃபோன் அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இப்போ வந்து ஜியோக்கு காம்படிஷனாக போட்டி கொடுத்துட்டு இந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ தான் இப்போ டாப்பில் இருக்குது. இப்போ மறுபடியும் பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்குள்ளே வராங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான அதிரடியான ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அவங்க 4G கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், மறுபடியும் மக்கள் அந்த பக்கம் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ இதை தான் வந்து விஷயம், ஏன் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்த பிஎஸ்என்எல் திடீர்னு இடையில் காணாமல் போச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துன்றது இதான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இதில் சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் ரொம்ப சின்னதாக சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பாரிசன் வீடியோவில் வந்து யார் யார் எவ்வளோ பேக்கேஜுக்கு என்ன அமௌண்ட்லாம் வாங்குறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எதை சூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. பை.